வந்திருந்து இவ்விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது முதற்க நன்றி கலந்த வணக்கம். அடுத்த சாட்டை, இந்த படத்தோட கதை ஆரம்பம் கணிசார்ட்டிருந்து தான் தொடங்குச்சு. கணிசார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி அன்பு வாங்கினார். போன பிறகு இந்த கதையோடைய ஐடியாவை சொல்லி இதை டெவலப் பண்ணுங்கள், நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, சாட்டை ஒன்றுக்கான கதையை ஃபஸ்ட் டைம் கணிசாரை மீட் பண்ணி ஃபுல்லாக சொன்ன பிறகு கேட்டுட்டு நிறைய இடங்களில் என்னை பார்க்குற மாதிரியே இருக்கு அன்பு உன்னை இந்த கதையை கேட்கும்போது உன்னை பார்க்கும்போது அப்படின்னாரு. ஸோ அன்னைக்கு அவருடைய சகோதரனாக என்னை ஏற்றுக்கிட்டாரு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அப்படி சகோதரனாக ஏற்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. கணிசார் மட்டும் இல்லை, தம்பிராமைய சாரும் தான். இவங்க ரெண்டு பேருடைய இந்த அன்பு என்னுடைய வாழ்நாள் முழுக்க நீடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். அந்த கதையை கணிசார்கிட்ட பேசி பேசி டெவலப் பண்ணி ஒரு திரைக்கதை வசனம் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக வடிவம் வந்த பிறகு டெக்னீஷியன் பற்றி பேச்சு வரப்போ கேமராமேன் ராசாமதி ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் என்னுடைய கிளாஸ்மேட்டு, என்னுடைய ஃபஸ்ட்டு ரெண்டு படத்தில் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியலன்னு கணிசார்கிட்ட சொன்னேன். அப்படியே இருந்தால் ராசாமதியே பண்ணட்டும், அவனே என் பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ கேமராமேன் ராசாமதியிலேருந்து மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின், சாட்டையிலேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்க எடிட்டர் நிர்மல், ஆர்ட் டைரக்டர் விஜயகுமார், சில்வா மாஸ்டர், நோபல் மாஸ்டர் அப்படின்னு லிரிக் ரைட்டர் யுகபாரதின்னு ஆரம்பித்து டிசைனர் சாவியோ வரைக்கும் ஒரு நல்ல டெக்னீஷியன் டெக்னீஷியன்ஸுடைய டீமை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. டெக்னீஷியன் மட்டும் இல்லாமல் நடிகர்களாக கணிசாரோட தம்பிராமையா சார், யுவன், அதுல்யா, கௌசிக், டைரக்டர் மூர்த்தி சார், ஹலோ கந்தசாமி நான் ஜார்ஜ் அண்ணன்னு சொல்லி ஒரு நல்ல நடிகர்களையும் கொடுத்தாரு. இதோட அடுத்து ஷூட்டிங் கிளம்பலான்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமாக சக்தியாக 11 ப்ரொடக்ஷன் சார்பில் டாக்டர் பிரபுதலக் சார் ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணார். பிரபுதலக் சார் வந்து டைரக்ஷன் கேமரா எடிட்டிங்கில் ஆரம்பித்து டிஐ வரைக்கும் நல்ல ஒரு தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவர். கண்டிப்பாக இந்த அடுத்த சாட்டை படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நல்ல தரமான ப்ரொடியூசராக ராஜ கம்பீரத்தோடு வளம் வருவாருன்னு இது என்னுடைய நம்பிக்கை. சார் கிடைச்ச சந்தோஷத்தோட திலகவதி மேடம் ஆசியோட ஷூட்டிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு கும்பகோணம் போய் இறங்கணும். அங்கே இன்னொரு நல்ல ஆத்மா கிடச்சிது, ராமையா சார் சொன்ன மாதிரியே ஹுமாயின் சார், அன்னை ஆர்ட்ஸ் அண்ட் அன்னை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே கரஸ்பாண்டன்ட் ஹுமாயின் சார். அந்த காலேஜில் நான் சாட்டையில் என்னுடைய கனவாசிரியராக எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவர் ஃப்ரெண்ட்லியாக தோழமையாக அப்படி அவர் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கல்லூரியில் ஹுமாயின் சார் மட்டும் இல்லை, சேர்மேன், இது பிரின்ஸிபல், ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்து ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த படத்துக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கல்லூரி இல்லைன்னா இந்த படம் இல்லைன்ற அளவுக்கு கோஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த நேரத்தில் என்னுடைய வேலையை பாதியாக்குன என்னுடைய கோ டைரக்டர் இளங்கோ, அசோசியேட்ஸ் சீனோ, ஜோதி, பாரி, பிரபா, பாபு, அஸ்டன்ஸ் மணி, சரவணன் சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல தரமான படத்தை, மக்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கோம். சாட்டை ஒன்றுக்கு எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் சைடு நாங்கள் பண்ண பப்ளிசிட்டியை விட ப்ரொமோஷன்ஸை விட அந்த படத்தை இண்டு இடுக்கு சந்து பொந்து மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ந்தது தொலைக்காட்சி, பத்திரிகை, பண்பக மற்றும் ஊடக நண்பர்கள் தான். ஸோ இந்த படமும் சாட்டைக்கு நிகராக, இன்னும் சொல்லப்போனால் அதை விட ஒருபடி மேலவே ஒரு நல்ல படமாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறது காரணமாக இருந்த என் மாதா, பிதா, குரு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.